ரொம்ப சிம்பிளா பண்ணலாம் ஓகே இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஜெனரல் இக்வேஷன் ஆஃப் சர்க்கிள் எழுதணும் ஜெனரல் இக்வேஷன் எக்ஸ்கார் பிளஸ் ஒய் ஸ்கார் பிளஸ் டூ ஜி எக்ஸ் பிளஸ் டூ எஃப் ஒய் எஃப்ளஸ் சி இக்குவல் டு ஸோ இந்த நமக்கு தெரியணும் அப்புறம் ஒவ்வொரு பாயிண்டா இந்த பண்ணுவோம் இதோ ஒன்னு போட்டுரும் பாயிண்ட் என்ன இருக்கு ஒன் கமா ஜீரோ ஓகே ஸோ இதை ஒன் கம்மா ஜீரோ அப்படின்னா இந்த சர்க்கிள் வந்து பாஸ் பண்ற பாயிண்ட் தான் இந்த த்ரீ பாயிண்ட் ஒன்றுமே ஓகே ஸோ அட் ஒன் காமா ஜீரோ எக்ஸோட பிளேஸில் ஃபஸ்ட்டு ஒன் போடுற ஒய்யோட பிளேஸில் ஜீரோ போடணும் இக்குவேஷன் ஒன் இல்லை ஓகே ஸோ ஒன் இம்ப்ளைஸ் எக்ஸ் கார் எக்ஸ் கார்னா நீ என்ன சொல்லணும் ஒன் ஸ்கார் ப்ளஸ் ஒய் ஸ்கார் ஒய்யோட பிளேஸில் நம்ம ஜீரோ சொல்லணும் ஓகே ஸோ ஜீரோ ஸ்கார் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் எக்ஸோட வேல்யூ வந்து ஒன்னு டூ எஃப் ஒய் ஒய்யோட வேல்யூ ஜீரோ ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ இப்போ பாரு ஒன் ஸ்கார்னா என்னது ஒன் ஸ்கொயர் ஓகே இப்போ ஜீரோ விட்டுருலாம் 2g ஜி 1, ஒன் அப்போ டூ இன்ட்டு ஒன்றுனா டூ தானே அப்போ டூ g ஜி டூ ஜி அப்புறம் டூ எஃப் என்னது 0, ஸோ அப்போ அதையும் விட்டுர்லாம் ப்ளஸ் சி ஈக்குவல் டு இப்போது அன்னோட மட்டும் லெஃப்ட் hand சைடு வச்சுக்கோ இதெல்லாம் டூ ஜி ப்ளஸ் சி ஈக்குவல்ட்டு இந்த ப்ளஸ் அப்படியே ரைட் hand சைடு அது என்ன தான் மாறிதான் மைனஸ் ஒன்னாக மாறும் ஓகே ஸோ அப்போ அதை வந்து equation டூன்னு போடும் ஏன்னா ஏற்கனவே ஈக்குவேஷன் ஒன் போட்டுட்டோம் ஸோ டூ இதே மாதிரி அடுத்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்குது மைனஸ் ஒன் கமாரோ அப்போ நம்ம என்ன சொல்லணும் அட் மைனஸ் ஒன் கமா ஜீரோ அதே ஃபர்ஸ்ட் இக்குவிஷனில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் எக்ஸோட பிளேஸில் மைனஸ் ஒன்னும் ஒய்யோட பிளேஸில் ஜீரோவும் சொல்லணும் ஓகே அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கார் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கேர்னு எனக்கு மைனஸ் ஒன் இன்டூ மைனஸ் ஒன் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஜீரோ ஸ்கேராக விட்டுரு டூ இன் டூ ஜி இன்டூ

ஸ்கார் ஒன் ஸ்கார் பிளஸ் டூ ஜி எக்ஸ் அப்போ எக்ஸோட என்னது ஜீரோ பிளஸ் டூ எஃப் ஒய் ஒய்யோட என்ன சொல்லணும் ஒன் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ ஸ்கார்னா ஜீரோ அதை விட்டுரு அப்புறம் ஒன் ஸ்கார்னா என்னது ஒன் டூ ஜி இன்டு ஜீரோனா என்னது ஜீரோ ஸோ அப்போ அதையும் விட்டுருலாம் டூ எஃப் இன்ட்டு என்னது டூ எஃப் பிளஸ் சி ஈக்குவல் டு இப்போ டூ பிளஸ் சி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கட்டும் ஓகே அன்னும் நீங்கள் இருக்கட்டு இந்த ஒன்று மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு இந்த ஒன் ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது என்னாகும் மைனஸ் ஒன் இது வந்து இக்வேஷன் ஃபோர் ஓகே அப்போ நமக்கு டூ த்ரீ ஃபோர்னு த்ரீ இக்குவேஷன் கிடச்சிருக்கு த்ரீ இக்குயேஷனுமே டூ வேரியபிள் இக்வேஷனை தான் இருக்குது ஸோ நம்ம செகண்ட் ஒன்றையும் தேர்ட் ஒன்னையும் ஃபஸ்ட் எடுத்து சால்வ் பண்ணுவோம் ஓகே எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுவோம் ஸோ பாரு செகண்ட் இக்குவேஷன் டூ ஜி ப்ளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் தேர்ட் இக்குவேஷன் மைனஸ் டூ ஜி ப்ளஸ் சி ஈக்குவல் மைனஸ் ஒன் ரெண்டு இக்குவேஷன்லையுமே அந்த சியோட குயபிஷன் சேமாக தான் இருக்குது ஜியும் சேமாக தான் இருக்குது ஜியை பாரு இங்கே ப்ளஸ் டூ இருங்க இங்கே மைனஸ் இருக்கு அப்போ ஆட் பண்ணிட்டோன்னா ரெண்டும் கேன்சல் ஆகிடும் ஓகேயா ஸோ செகண்ட் இக்குவேஷனையும் தேர்ட்

ஒன் ப்ளஸ் ஒன் அவ்வளவு டூ இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு டூ சி ஈக்குவல் டு மைனஸ் டூ இப்போ சியை மட்டும் இங்கே வச்சுட்டு டூ ரைட் ஹேண்ட் சைடு அதுங்க வர மைனஸ் டூவோட டினாமினேட்டரில் வரோம் ஸோ மைனஸ் டூ பை டூ இப்போ கேன்சல் பண்ணலாம் ஒன் டூ ஈஸ்ட் டூ ஒன் டூ ஈஸ்ட் டூ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் சி வேலியை கிடைச்சோடனா அதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் செகண்ட் இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் ஓகே இக்குவேஷன் டூவில் ஸோ டூ இம்ப்ளைஸ் டூ ஜி ப்ளஸ் சி சியோட பிளேஸில் என்ன சொல்லணும் நம்ம மைனஸ் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்போ டூ ஜி ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் உண்டு மைனஸ்னால் என்னது மைனஸ் தான் இந்த மைனஸ் ஒன் ரைட் ஹாண்ட் சைட் போகும்போது என்ன தான் மாறிடும் ப்ளஸ் ஒன்னாக மாறும் இப்போ மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று கேன்சல் என்னது ஜீரோ இப்போ டூ ஜி ஈக்குவல் G ஜீரோ இப்போ ஜி ஜி டேரெக்டாக எழுதலாம் இல்லை ஒரு ஸ்டெப்பை எழுதிட்டு எழுதிக்கோ டூ ஜி ஈக்குவல் ஜீரோனா ஜி டூ ரைட் ஹேண்ட் சைடு வரும் 0 பை டூ ஜீரோ பை டூனா என்னது சீரோ தான் ஓகே நெக்ஸ்ட்டு ஜிக்கு வேல்யூ கிடச்சாச்சு சியோட வேல்யூவும் கிடைச்சாச்சு இப்போ நம்ம ஃபோர்த் எஃப்பும் சியும் இருக்குது பாரு ஃபோர்த் வந்து நமக்கு இனி எஃப் வேல்யூ தான் வேணும் எஃப்பும் இருக்குது சியும் இருக்குது சீக்க வேல்யூ தான் நமக்கு தெரியுமே ஸோ அப்போ சப்ஸ்ட்ரூட் பண்ணியே பண்ணிடலாம் சியோட வேல்யூவை ஃபோர்த் இக்குவேஷனில் சப்ஸ்ட்ரூட் பண்ணு சியோட வேல்யூ என்னது மைனஸ் ஒன்று அப்போ டூ எஃப் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஸோ இங்கே வச்சே வாங்கினா கேன்சல் பண்ணலாம் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல்னு ஸோ இல்லைன்னா என்ன பண்ணலாம் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போய் தான் மைனஸ் ஒன் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனேன்னா என்ன ஆகும் ப்ளஸ் ஒன் இப்போ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கேன்சல் இப்போ டூ எஃப் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ எஃப் ஈக்குவல் டு என்னது ஜீரோ தான் ஓகே ஜீரோ பை டூ ஜீரோ பை டூனால் ஜீரோ இப்போ எல்லா வேல்யூமே கிடச்சிச்சு இப்போ ஃபஸ்ட் ஈக்வேஷனில் சப்ஸ்ட்ரூப் பண்ணி எல்லாத்தையும் எக்ஸ்கொர் ப்ளஸ் ஒய் ஸ்குவர் ப்ளஸ் டூ ஜி 2x into 0, okay, and at 2y into 0, okay, g value is 0, okay, so this x car plus y square plus 2 g or the value value 0, so 0 into x plus 2 f order value is 0, so 0 into y. மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேயா ஸோ இதில் வந்து நான் வந்து எக்ஸுக்கு பதிலாக ஜி ஜின்னு போட்டு விட்ருக்கேன் ஓகே ஸோ இது வந்து ஜி இல்லை எக்ஸு அதே மாதிரி இது எஃப் இல்லை ஒய் ஓகே ஸோ அப்போ என்ன கிடைக்கும் உனக்கு இது மொத்தமாக எப்படியும் ஜீரோ தான் ஆகும் டூ இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஜீரோனா ஜீரோ டூ இன்ட்டு ஒயின்னு ஜீரோனாலே என்ன தான் ஜீரோ தான் ஸோ ரிமைனிங் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு எக்ஸ் கார் ஒரு ஒய் ஸ்கார் நெக்ஸ்ட் ஒரு மைனஸ் ஒன் அந்த மைனஸ் ஒன் ரைட் ஹாண்ட் சைட் போகும்போது என்ன ஆகும் ப்ளஸ் ஒன்னாக மாறும் ஸோ அப்போ ரிகோர்டு இக்விஷனாக